சித்தூர் அருகே பேட்டரி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மீர்தானப்பள்ளி அருகே பிரபல பேட்டரி தயாரிப்பு நிறுவனமான அமரராஜா நிறுவனத்தின் தொழிற்சாலை உள்ளது. இங்கு நேற்று இரவு 250 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆலையின் ஒரு பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அருகிலிருந்த பகுதிகளுக்கும் தீ மளமளவென பரவியதில் அப்பகுதியே கடும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து நான்கு தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தொழிலாளர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதமாகின. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சாலையில் மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து நேர்ந்திருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக திரைப்பட பின்னணி பாடகி வாணி ஜெயராம் தெரிவித்துள்ளார். ரசிகர்களுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்து அவர் வெளியிட்ட வீடியோவை பார்க்கலாம். வருடங்களாக இந்த திரை இசைத்துறையில நான் 19 மொழிகள்ல பாடி இதுவரைக்கும் இந்த இவ்வளவு நெடிய பயணத்தை நடத்திட்டு இருக்கச்சு. இந்த தருணத்துல எனக்கு இந்த விருது கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்து எனக்கு ஆதரவு அளித்த எல்லா ரசிகர்களுக்கும் இத்தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை அளித்து என்னை கௌரவப்படுத்திய நம்முடைய மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.